உனக்காக கவி ஒன்று நான் பாடுவேன். உனை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே. உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா ஒரு ராகம் நான் பாடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடும் நான்கு வகையான நிலங்களும் மனிதர்களிடம் பரவலாக காணப்படும் நான்கு வகையான மனநிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன. எவ்வாறு நிலத்தின் தன்மைக்கும் அது தரும் பலனுக்கும் நேரடி தொடர்பு கொண்டோ, அதேபோல் நமது மனநிலைகளுக்கும் நம் உறவு வாழ்வுக்கும் தொடர்பு உண்டு. நான்கு வகையான நிலங்களின் பின்னணியிலே நான்கு வகையான மனநிலைகளை பார்க்கலாம். முதலாவது பாறை நில மனநிலை. பாறை நிலம் என்பது இறுகியது, மூடியது, தன்னை தவிர வேறு எதற்கும் இடம் தராது. இது மூடிய மனநிலைகளை கொண்ட மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. தான், தனது, எனது, என்னுடைய போன்ற சுயநிறைவு சுயநல உலகத்திலே மூழ்கி கிடப்பவர்கள் இவர்கள். தப்பித்தவறிக்கூட மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் தங்களில் இடம் கொடுத்து விட மாட்டார்கள். இரண்டாவது வலியோர மனநிலை. வலியோர நிலம் என்பது எந்நேரமும் மிதிபடும் இடம். அந்த வழியே வருவோர் போவோர் என்ன செய்தாலும் அது எதிர்குரல் எழுப்புவதில்லை. தாழ்வு மனப்பான்மையினால் தங்களை ஒறுக்கும் உதவாதவர்களாக நினைக்கும் மனிதர்களுக்கு அடையாளமாக இது இருக்கிறது. மூன்றாவது முள்செடி மனநிலை. முள்செடி பிறரில் துன்பத்தையும் காயப்படுத்தும் தன்மையும் ஏற்படுத்த வல்லது. தான் இருக்கிற இடத்திலே வேறு எந்த செடி இருந்தாலும் அதை நெறித்து அழிக்க வல்லது. பல மனிதர்களுக்கு அப்படியே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது பாதகம் இருக்கும். மற்றவர்களின் பெயரை கெடுப்பதிலும் அடுத்தவர்களை துன்புற வைப்பதிலும் அலாதி இன்பம் இவர்களுக்கு இருக்கும். நான்காவது மனநிலையுடைய மனிதர்கள் நல்ல மனநிலை கொண்டவர்கள். தன்னையே கீற அனுமதிக்கும் நல்ல நிலம் அருமையான பலனை தந்து பிறரை மகிழ்விக்கிறது. வெகு சில மனிதர்கள் சுய ஆய்வு மற்றும் சுப வாழ்வு மூலம் தங்களது கடினமான உள்ளத்தை கீறி தங்களை பண்படுத்தி அதில் நற்செயல்பாடு மற்றும் பலன்மிகு வாழ்வு என்ற விளைச்சலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இத்தகைய நல்ல மனநிலை கொண்ட மனிதர்களாக வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அதற்கு எம்மை ஆயத்தப்படுத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும். உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும். ஆண்டவரே, மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திடணும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே. அமேன், அமேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவே. வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவே. எனக்காக உன் ரத்தம் நீர் சிந்தியே, எனக்காக உன்